தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருமயம் அருகே குலமங்கலம் மலையக் கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குலமங்கலம் மலையக் கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை 8:30 தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக காளையர்கள், பார்வையாளர்கள், அதிகாரிகள் என அனைவரும் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்றனர். இதையடுத்து மேளதாளத்துடன் களத்திற்கு வந்த வடக்கி வாசல் கருப்பர் கோயில் காளை வாடி வாசலிலிருந்து அவிழ்க்கப்பட்டு ஜல்லிக்கட்டு தொடங்கியது. மூன்று சுற்றுகளாக நடைபெறவுள்ள இந்த ஜல்லிக்கட்டில் 500 காளைகளும் 150 காளையர்களும் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். சிறந்த காளைகளுக்கும் காளையர்களுக்கும் குக்கர், சில்வர் குடம், தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். பண்டிகை